Hi dear friends, ellarku vanakkam. Welcome to nama AvanVika's bag. Friends, nama channel vandu neenga first time paakringa marakkama subscribe pannirunga. Appadiye pakkathula irukka bell symbol click pannirunga. Innikku nama video la enna paakka poromna lunch-ku ready pandra or recipe da. Enna nu paakringa mutton kolambu. Naanum en payyanum sendu seiyapora. Hi solda Vikas. Sathama sollu. Hi solla. Friends, naanum en payyanum innikku vandu mutton kolam vandu ready panna porom. நீங்களும் எங்க கூட எப்படி பண்றேன்னு நீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி மட்டன் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை காட்றேன் பாருங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வெச்சிருக்கோம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நீங்களும் இந்த மாதிரி மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் மட்டன்ல இருக்க அந்த ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் வந்து அடிக்காது சோ மட்டன் இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்க்கு இப்போ இஞ்சியையும் பூண்டையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுப்பேன் அரைச்சு வச்சுக்கிட மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது ஸோ அதனால நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து இது பண்ணிக்குவேன் இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்றா பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம மட்டன் குழம்புக்கு தேங்காய் தேவைப்படும் நம்மக்கிட்ட தேங்காய் திருவுறது இல்லை ஸோ வந்து அதை நான் சில்லாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படினா கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா மையா அரைப்படும் இல்லைன்னா அரைப்படாது ஸோ இந்த மாதிரிக்கு நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் திருவி இருந்துச்சுன்னா அதை வச்சு திருவி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து சில்லாக எடுத்துக்கிறனால ஒரு சில்லு தான் எடுத்துப்பேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு எல்லாம் காய் ஸோ சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்துடலாம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுன்னா சோம்பு இந்த ஸ்பூனுக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அப்புறமா ஜீரகம் அதுக்கப்புறமா இது வந்து அன்னாச்சி பூ கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு ஒரு பூ எடுத்துக்கோங்க இல்லை நான் 2 பூ எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால 2 கிராம்பு அப்புறம் 1 துண்டு பட்டை அதுக்கப்புறமா ஏலக்காய் இருந்தனா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன அப்புறம் தனியா இருந்துச்சுன்னா நீங்கள் தனியா வந்து எடுத்துக்கோங்க நான் தனியா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதனால தனியா எடுக்கல அது இல்லவும் இல்லை ஸோ வந்து தனியா எடுக்கல நீங்கள் தனியா இருந்துச்சுன்னா ரொம்ப வைக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் இதை வறுக்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு அடுப்பில் கொஞ்சம் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ வந்து நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 கிலோ போல சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு அப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்ததுனால ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் மொத்தத்தில் நம்ம இப்போ எல்லாமே தேங்காய் ரெடி மசாலா எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு இப்போ டைரெக்டாக நம்ம குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ வாங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டோம் பேன் வந்து லைட்டாக சூடாயிடுச்சு ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆயில் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம் ஆயில் வந்து கொஞ்சம் குறைய லைட்டாக வறுக்கிறதுக்கு தானே ஸோ லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கே சேர்த்தா போதும் ஆயில் நல்லாயிருக்கும் நிறையா தானே வறுக்க போகிறோம் ஓகே அதனால ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி லைட்டாக பொறுமையாக வறுத்து விடுங்க இப்போது நீங்கள் நிறையா மசாலா சேர்க்கதா நிறைய குழம்பு சேர்க்கதா இருந்தால் இதோட குவான்டிட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க எல்லாமே 2-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் இப்போ கம்மியாக நான் ஒரு 1/2 கிலோங்கிறதுனால ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் பசங்க 2 பேருங்கிறதுனால நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வந்து எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது கூட நான் என்ன சேர்க்கணும்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோ இதுலேருந்து சும்மா ஒரு இதளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த லைட்டாக இருக்கும் ரொம்ப கருங்க வறுத்துடாதீங்க லைட்டாக வருங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரிக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை எடுத்துக்கலாம் தேங்காவையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோ எடுத்து போட்டுருங்க ஸோ
தேங்காவும் நல்லா வறுக்கணும், லைட்டாக வறுக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் கறியை வறுத்துட்டீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றும் போது வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் அடிக்கும். ஸோ லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பும் நல்லதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் வச்சுருக்கேன் நான். ஸோ குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கணக்கெலாம் வச்சு ஊற்ற மாட்டேன், சும்மா குத்து மதிப்பாக ஊற்றுறது தான். ஆனால் கரெக்டாக தான் எண்ணெய் ஊற்றி ரொம்ப ஊற்ற மாட்டேன். ஸோ கொஞ்சமாக ஊற்றியாச்சு, கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக தாளில் அரைக்கிறதுக்கு கிராம்பு பட்டை எல்லாம் எடுத்த மாதிரிக்கு குழம்புக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சும்மா லைட்டாக எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று பட்டை ஒன்று, அந்த கிராம்பு ஒன்று, அப்புறம் அந்த அன்னாச்சிப்பூ ஒன்று, அப்புறம் ஏலக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இதை சேர்த்துடலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ வந்து சோம்புனா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு சின்னதாக கிராம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுருக்கணும். லைட்டாக என்ன போதும். அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வெங்காயத்தை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம குக்கரில் தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் அந்த வெங்காயத்தில் உள்ளது இருக்காது. ஸோ வந்து வெங்காயம் வந்து ஒரு 50% வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா ரொம்ப குழுகுழுன்னு போயிடும் குழம்புல, அந்த அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வதக்கி லைட்டாக வதக்கி சேர்த்து பாருங்கள். ரொம்ப ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். அப்புறம் ரெண்டு வேகும் போது நல்லா குழுகுழுன்னு வெந்துடும். சூப்பராக வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கலர் சேர்த்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லா தக்காளியும் அப்படியே லைனாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அவர் வந்து நானும் அம்மா கூட வரப்போகிறேன்னு சொல்லிட்டு என் பையனும் வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு வந்து மசாலா டப்பா, சுகர் டப்பா, இல்லை சாரி இல்லை உப்பு டப்பா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அவரும் தரப்போகிறோம். ஸோ அதனால் வந்து உட்காந்துருக்காரு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு உட்காந்துருக்காரு. சரி வாங்க, இப்போ லைட்டாக தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும், இல்லைன்னா அதுவும் ரொம்ப முழுசு முழுசாக கிடக்குமா இருக்கும். வெங்காயம் முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நம்ம சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச இந்த மசாலா வந்து இப்போ வந்து மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துடலாம். வாங்க வாங்க. ஓகே, அப்புறமா நம்ம வாங்க தக்காளி வேறு வதங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். என் பையன் மசாலா டப்பாலத்தையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து நம்ம இந்தளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அடைச்சிட்டோம் போல், எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஓகே, என் பையன் வந்து மசாலா டப்பாலாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறான், எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். பாருங்க மசாலா டப்பா உப்பு டப்பா எல்லாத்தையும் இருக்கட்டும். இது என்னது விகா? உப்பு. சத்தமா சொல்லு, அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். இது என்னது? மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலா. இது வந்து எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மசாலா வீடியோ வந்து இன்னொரு டைம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து எல்லா குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணுற மசாலா. அப்புறம் இது வந்து என்னடா காம்ப்ளான் டப்பா நினைக்காதீங்க, காம்ப்ளான் டப்பாவில் நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். காம்ப்ளான் போட போகிறேன்னு சொல்லிங்க, மசாலா வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஊர்லேருந்து அம்மா வந்து நான்வெஜ்ஜுக்கு சேர்த்துக்கலாம், இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி அரைச்சி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மசாலா வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எந்த மசாலா வச்சுருக்கீங்களோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாலாம் எதுவுமே நான் போடலை, நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா. அப்புறம் நீங்கள் அப்புறம் மறக்காமல் சக்தி மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே போட மாட்டேன்.
குழம்பு வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப பார்த்தலாம், எடுத்துக்கலாம். இங்க இருக்கு இதோ வந்துருச்சு நம்ம மட்டன். இப்ப இந்த மட்டன் வந்து நம்ம இந்த இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மட்டனை வந்து அப்படியே இதை எடுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இந்த மட்டன் வந்து அப்படியே சேர்ந்துடணும். அப்போ வந்து நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அரைச்ச மசாலா, அப்புறம் அம்மா கொடுத்து விட்ட மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்க்க போறேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே சேர்க்கல. வாங்க இப்ப அதை சேர்த்துடலாம். இப்போ என்னென்ன சேர்க்க போறேன்னா, வீட்டு மசாலா வந்து நான் ஒரு காரத்துக்குன்னு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அம்மா அரைச்சி கொடுத்தாங்கல்ல அந்த மசாலாவும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அப்புறம் கூட நம்ம வந்து சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து இப்போ தான் சேர்க்க போகிறேன். எங்க போட போற? இதுல போடு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்க வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க எவ்வளவு வேணும்ட்டு. நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க லைட்டா. நீங்க குழம்புக்கு மசாலா அந்த தேங்காய்லாம் அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நான் மட்டன் மசாலா இது வாசனை சூப்பரா இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணி ஒரு கொஞ்சமா மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலா வந்து நம்மளுக்கு அந்த மட்டனில் வந்து ஊறணும், நல்லா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் இந்த குழம்புல பீஸில் வந்து மட்டனில் வந்து உப்பு எல்லாம் சேரும். நம்ம எல்லாவே அரைச்சி ஊற்றிட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணி விடுது பாருங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்படியே தூவி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் தள்ளா